எத்தனை படைபலங்களையும் எத்தனை ஏவுகணைகளையும் பல்குழல்களையும் பீரங்கிகளையும் விமானங்களையும் கனரக ஆயுதங்களையும் கண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டை மிக தெளிவாக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பென்சிலை எடுத்து வீடு மிக தெளிவான சின்னம் அதற்கு பக்கத்திலே ஒரு புள்ளடியிடுங்கள். தமிழ் தேசிய உணர்வாளனாக தமிழ் மகனாக உங்கள் உவருடைய வரலாற்று கடமை வீட்டு சின்னத்துக்கு நேரே புள்ளடியிடுவதுடன் முடிவடைந்து விடுகிறது. அடுத்ததாக எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நேசிக்கின்ற எங்களுடைய மண்ணுக்கே உரித்தான மைந்தனுக்கு வாக்களியுங்கள். இலக்கம் 10 வாக்குச்சீட்டின் அடிப்பகுதியிலே இருக்கின்ற தொங்கலிலே இருக்கின்ற 10வது இலக்கத்துக்கு மேலே புள்ளடியிடுங்கள். இந்த அரங்கிலே வீற்றிருக்கின்ற அதிபர் அரந்தோபாலன் அவர்களுடைய இலக்கம் 1 அதற்கு நேரே புள்ளடியிடுங்கள். அத்தோடு நாங்கள் வடக்கு மாகாண சபை தேர்தலிலே நீதியரசரை களமிறக்கி அவரை முதன்மையாக கொண்டு அமைந்திருக்கக்கூடிய வடக்கு மாகாண சபையினுடைய தேர்தல் வருகிற பொழுது முதலமைச்சரை எவ்வாறு அதிக அளவிலான விருப்பு வாக்குகளால் நாங்கள் வெல்ல வைத்தோமோ அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தேர்தல் களத்திலே முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய இலக்கம் 9 நீங்கள் விரும்பிய 3 இலக்கங்களுக்கு வாக்களிக்கலாம். மொத்தமாக 4 புள்ளடிகளுக்கு மேல் நீங்கள் வாக்குச்சீட்டில் இடக்கூடாது. வீட்டுக்கு நேரே ஒரு புள்ளடி, விரும்பிய 3 விருப்பு வாக்குகளுக்கு மேலே ஒரு புள்ளடி. கடமை முடிந்துவிட்டது. 18 தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி வாகை சூடும். அதிலே நாங்கள் அசையாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த எட்டப்பர் கூட்டம் எல்லாம் நம்மை விட்டு ஓடுவார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டிக் கொடுப்பதும் மாநிலத்திலே காட்டிக் கொடுப்பதுமான தொழிலை செய்கின்றவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தூர விலகுவார்கள், ஓடி ஒளிவார்கள். அதற்குரிய ஆணையை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே நாங்கள் தான் தலைமகன். எங்களுடைய கோயிலிலே நாங்கள் தான் நிர்வாகம். எங்களுடைய சனசமூக நிலையத்தை நாங்கள் தான் நிர்வகிப்பது. எங்களுடைய பிரதேச சபையை நாங்கள் தான் நிர்வகிப்பது. இந்த வகையிலே தான் கூறுகிறோம், எங்களுடைய மண்ணை நாங்கள் தான் ஆள்வது. அதை வேறுவரும் ஆண்டுவிட முடியாது, அதற்கு அனுமதிக்கவும் கூடாது. நாங்கள் இன்னொருவருக்கு கீழே அடிமையாக ஏதிலிகளாக வாழ்வதற்கு நாங்கள் தயாரில்லை என்ற செய்தியை 17 அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று சொல்லுவோம். 18 நாங்கள் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என்று கூறி வாழ்க தமிழ், வளர்க தமிழரசு, வெல்க தமிழ் தேசியம் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம் வடக்கு கிழக்கு இணைந்த சுயாட்சி தாயம். இதுவரை நேரமும் தமிழ் தேசியத்தின் பெருமைகளையும் உயர்வுகளையும் உணர்த்து கோரிய அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எமது பாராளுமன்ற வேட்பாளரும் அதிபருமாகிய அண்ணன் அரந்தோபாலன் அவர்கள் உங்களோடு எமது தேசியத்தை பற்றி ஆழமான பல கருத்துக்களை கூற வந்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை ஆழமாக கேட்டு ஏற்கனவே தமிழ் தேசியத்திற்காக அவர் பாராளுமன்றம் சென்றதற்கு முதல் எவ்வாறு ஆணித்தனமாக உறுதியாக நின்றார், மீண்டும் அவர் பாராளுமன்றம் சென்றதின் ஊடாக எமது இனத்தின் தனித்துவத்தின் குரலாக ஒழிப்பார் என்று கூறிக்கொண்டு அன்புடன் அழைக்கின்றோம். எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை பரப்புரை செய்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற தம்பி குவேந்தன் அவர்களே, எமது கட்சியினுடைய இளம் தலைவர்
முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைய தேர்தலின் வேட்பாளருமாகிய கண்ணன் ஸ்ரீதர் அவர்களே, வடக்கு மாகாண சபையின் கௌரவ உறுப்பினர் பசுபதி ஐயா அவர்களே, எங்கள் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உபதலைவர் நல்ல கவிஞர் பொன் காந்தன் அவர்களே, துணை நாள் அதிபர் திரு கணவதி பிள்ளை அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய குரல் கட்டியிருக்கின்றது, அதற்காக மன்னிக்கவும். ஒரு காலத்தில் ஐக்கிய ராஜ்யம் சொன்னதை உலகம் கேட்டது. அண்மை காலம் வரை அமெரிக்கா சொல்வதை உலகம் கேட்கின்றது. அடுத்து வருகின்ற தசாப்தத்தில் சீனா சொல்லப் போவதை உலகம் கேட்க இருக்கின்றது. ஏன் அவற்றின் பலம்தான் காரணமாக இருந்தது. அன்று சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை கட்டி வளர்த்த பிரித்தானிய அரசாங்கம் சொன்னதை உலகம் கேட்டது. அதன் பின்னர் வளர்ச்சியடைந்த வல்லரசு நாடான அமெரிக்கா சொன்னதை உலகம் கேட்கின்றது. இப்பொழுது மிக அசுரத்தனமாக வளர்ந்து வருகின்ற சீனா சொல்வதை உலகம் கேட்க இருக்கின்றது என்றால், அவர்கள் பெற்றிருக்கின்ற பலம்தான் காரணம். இன்று உலக ஒழுங்கை தீர்மானிப்பது பலமாக இருக்கும். அந்த வகையில் விடுதலையை வேண்டியிருக்கின்ற ஒரு இனம் தன்னுடைய பலத்தை தக்க வைப்பதன் ஊடாகவே தன்னுடைய அபிலாசைகளை விடுதலையை அடைந்து கொள்ள முடியும். 2009 ஆண்டுக்கு முன்னர் தமிழ் மக்கள் நல்ல பலத்துடன் இருந்தார். நல்ல தலைவின் கீழ் எங்கள் மக்கள் மிக பலத்துடன் இருந்த பொழுது அவன் சொன்னதை சிங்களம் கேட்டது, உலகம் கேட்டது. ஆனால் அதன் பின்னர் எங்களுடைய பலம் குன்றி போகின்ற பொழுது ஒரு கேள்விக்குறி எழுந்தது. அந்த நிலையில்தான் அந்த பலத்தை நாங்கள் பேணுவதற்கு அந்த மாபெரும் தலைவனால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்பட்டது. அந்த வகையில் அந்த காலத்தில் ராணுவ கட்டமைப்பினாலும் வேட்டுக்களாலும் உருவாக்கப்பட்ட அந்த பலம் இனிவரும் காலங்களில் ஓட்டுக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டியவையாக இருக்கிறது. அன்பான தமிழ் உறவுகள், எங்களுடைய பலம் எங்களிடம் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை பேரம் பேசுவதன் ஊடாக அடைந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைய பாராளுமன்ற தேர்தலானது தமிழ் மக்களுடைய பேரம் பேசும் ஆற்றலை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாக அமைகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமானவை. நாங்கள் கடந்த மாகாண சபை தேர்தலில் எங்களுடைய பலத்தை நிரூபித்தோம். அதன் பின்னர் வந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய பலத்தை காட்டி அந்த அடக்குமுறையாளனை ஓடோட விரட்டினோம். அதே பலத்தை மீண்டும் நிரூபிக்கின்ற காலம் இப்பொழுது வருகின்றது. இந்த பலத்தை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமானால் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற 7 உறுப்பினர்களும் எமது கட்சியில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களை இங்கிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம். எங்கள் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை அடைவதற்காக நாளாட்டம் போராடுகின்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கமே எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுத்து தரும் என்று நீங்கள் திடமாக
நம்பலாம். எனவே அன்பான உறவுகள், வருகின்ற தேர்தல் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். ஒரு வரலாற்று பணியை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்ற ஒரு தேர்தல். அந்த வரலாற்று பணியை நாங்கள் செய்வதனூடாக எங்களுடைய விடுதலை பாதையின் இன்னொரு படியை நாங்கள் தாண்ட இருக்கின்றோம். அன்பானவர்களே, தென்னிலங்கையில் இன்று அரசியல் போட்டி நடக்கின்றது. அங்கே எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை, ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற அரசாங்கத்திற்கு நாங்கள் வெளியில் இருந்து நிபந்தனைகளுடன் ஆதரவை வழங்குவதன் ஊடாக எங்களுடைய அரசியல் உரிமைகளையும் எங்கள் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு எங்களுடைய அந்த உரிமைகளையும் அந்த பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு நாங்கள் பேரம் பேசும் பலமுடைய ஒரு சக்தியாக விளங்க வேண்டும். ஏற்கனவே இங்கே பலர் சொன்னது போல 22 ஆசனங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த தேர்தலில் பெறுகின்ற பொழுது எங்கள் சொல்லை சிங்களம் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இன்று அவர்கள் பல கதைகள் விடலாம். இங்கே இருப்பவர்கள் பல பசப்பு வார்த்தைகள் பேசலாம். இங்கே தெளிவாக சொன்னார்கள், எங்கள் இனத்தை கருவர்த்த 2 தேசிய கட்சிகள். இங்கே தவிசாளர்கள் சொன்னார், ஒரு சிங்கள மகன் ஒரு எங்கள் கட்சிக்கு அல்லது ஒரு தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாக்கு போட்டதில்லை. ஆனால் எங்களில் சில புல்லுருவிகள் இங்கே இருக்கக்கூடிய சிங்கள கட்சிக்கு வாக்கு கேட்கின்றார்கள், பிச்சை கேட்கின்றார்கள், துரோகிகள். நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்கு போடக்கூடாது. அதற்கு மேலாக அவர்களை விட மிக கீழ்த்தரமான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கொலை கொள்ளை எங்கள் வளமான எங்கள் வளங்களை தங்கள் பொக்கட்டுகளில் கொண்டு சென்றிருந்த சுரண்டி சுரண்டி தாங்களை அனுபவிக்கின்ற அந்த கட்சி அந்த சிங்கள கட்சிகளோட மிகவும் கீழ்த்தரமான அவற்றையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு வாக்குத்தானம் அந்த கட்சிக்கு இங்கே விழக்கூடாது. சுயேட்சைகளை விடுங்கள், இந்த உதிரிகளை விடுங்கள். இப்படியாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். விழுகிற வாக்குகள் எல்லாம் வீட்டுக்கானதாக இருக்க வேண்டும். வீடு எங்கள் விடுதலையின் சின்னம், வீடு எங்கள் விடுதலையின் சின்னம். எங்கள் தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சியை உருவாக்கி அதனுடைய ஒரு சின்னமாக என்று வீட்டை தெரிவு செய்தாரோ அன்று தொடக்கம் வீடு எங்கள் விடுதலை சின்னமாக இருந்து வருகின்றது. அது ஆயுத போராட்டத்துக்கு முன்னாயினும் சரி, ஆயுத போராட்ட காலத்திலாயினும் சரி, இனி வரும் காலங்களாயினும் சரி, வீடுதான் எங்கள் விடுதலையின் சின்னம். அந்த சின்னம் எப்பொழுதும் எங்கள் மனதில் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எங்கள் அரசியல் அபிலாசங்கள் அடையப்படும் மற்றும் அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது விடுதலையின் சின்னம். அந்த சின்னத்துக்கு மட்டுமே உணர்வுள்ளதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் மகனும் வாக்களிக்க வேண்டும். வேறு ஒரு சின்னத்தையும் கவனத்தில் எடுக்கவே கூடாது. அன்பானவர்களே, நாங்கள் மதுரையை வெல்வதற்கு வாக்களித்தோம். ஏன்? அவர் மேல் கொண்ட காதல் அல்ல, அவர் மேல் கொண்ட காதல் அல்ல. அவரும் ஒரு சிங்கள பௌத்த இனவாதத்துக்குள் அடங்கிய ஒருவர் தான். தனி மனித ரீதியாக சில நல்ல பண்புகள் இருக்கலாம், ஆனால் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்குள் அதை மீற முடியாத, அதை விட்டு விலக முடியாத ஒருவர் தான் அவர். அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம், அவர் மீது கொண்ட காதலால் அல்ல. எங்களை அடக்கி ஒடுக்கிய, அராஜக ஆட்சி நடத்திய, ராணுவ அட்டூழியங்களை புரிந்த, எங்கள் மண்டலை அவகரித்த, எங்கள் மண்ணில் புத்த கோயில்களை நிறுவிய,
அந்த படு பாதகனுடைய ஆட்சியை அழிப்பதற்காக துரத்துவதற்காக நாங்கள் வாக்களித்தோம் என்பதை மறக்கக்கூடாது. நாங்கள் நினைத்தால் சாதிக்க முடியும், சாதித்து காட்டியிருக்கின்றோம். ஆயுதத்தினாலும் சாதித்து காட்டினோம், ஜனாதிபதியிலும் சாதித்து காட்டினோம். இந்த சாதனை எதிர்வருகின்ற 17ஆம் தேதி நிச்சயமாக உங்களுடைய கரத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வாக்கு சிட்டி என்பது சாதனை படைப்பதற்கான ஒரு கருவி, எங்களுடைய எதிர்கால லட்சியத்தை அடைவதற்கான ஒரு தூண்டுகோல், எங்களுடைய எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கான ஒரு ஒளிவிளக்கு. இதை ஒவ்வொரு தமிழ் மகனும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கீதையில் ஒரு வாசகம் இருக்கின்றது, செய்யக்கூடாததை செய்வது மட்டும் பாவம் அல்ல, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம் தான். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் பிறருக்கு துன்பம் செய்வது மட்டும் பாவம் அல்ல. வீதியில் ஒருவன் விழுந்து கிடக்கிறான், தண்ணீர் தாகம் என்றான், பார்த்துக் கொண்டு நாங்கள் போகிறோம் என்றால் அதுவும் பாவம் தான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருப்பதும் பாவ காரியமாகும். உங்களுக்கு ஒரு அருமையான கடமை, எங்கள் இனத்தின் முடிவுக்கான ஒரு கடமை, எங்களுடைய சந்ததியை வாழ்வதற்கான ஒரு கடமை காத்திருக்கின்றது. அந்த பாவ கங்கரியமாக பாவ கங்கரியத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். ஒவ்வொருவரும் எங்களுடைய அந்த விடுதலை சின்னமான வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும். விடுதலை சின்னமான வீட்டுக்கு வாக்களித்து எங்களுடைய விடுதலையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும், நான் ஒவ்வொரு 1000 சமமானவர்களுக்கு பார்க்கின்றேன். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, உங்களை சூழ்ந்து 1000 பேர் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், அவர்களிடம் இதை விளக்கமாக சொல்லுங்கள், அவர்களையும் இந்த வாக்களிப்பதில் கலந்து கொள்ள செய்யுங்கள், அவர்களையும் வீட்டுக்கு வாக்களிய செய்யுங்கள். இது உங்கள் கடமையாகின்றது. அன்பானவர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைத்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பெருமை மிகுந்த ஒரு தமிழ் உணர்வு தலைவன் கிடைத்திருக்கிறார். அவன் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, எங்கள் தமிழ் இனத்திற்கு கிடைத்த ஒரு அரசியல் தலைவன் சிவஞானம் ஸ்ரீகரன் அவர்கள். அவன் உங்களை நல்ல வழியாக வழிபடுத்துகின்றார். 5 மணிக்கு கூட்டம் ஏற்பது, இங்கே 5 மணிக்கு எல்லோரும் வந்து கதைகள் நிறைந்திருந்தது. உண்மையில் பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உங்களுக்கு வழங்குகின்றான். அந்த தலைமைத்துவத்தின் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொன்னான கடமைகளை செய்வீர்கள். இதற்கு மேலாக எங்களுடைய கட்சிக்கு இன்னொரு நல்ல தலைவன் கிடைத்திருக்கின்றான். தன்னுடைய 16 வயதில் இருந்தே இந்த அரசியல் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவன் தான் மாவை சேனாதிராஜா அவர்கள். அந்த அவருடைய தலைமையின் கீழ் இப்படியான இளம் தலைவர்கள் எல்லாம் இணைந்து நிச்சயமாக எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அடைவதற்கான வாய்ப்பு வெகு காலத்தில் இல்லை. உங்களின் ஆதரவுடன், நானும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் இடத்து இந்த உங்களுடைய தலைவனுடவும் கட்சியின் தலைவனுடவும் இணைந்து எங்களுடைய எதிர்கால சுயிச்சத்தை, எங்களுடைய எதிர்கால அரசியல் அபிலாசைகளை, எங்களுடைய வாழ்க்கை சுயிச்சத்தை அடைய நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று உறுதி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான தரப்புரை நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முழங்காவி பிரதேசத்தினுடைய செயற்பாட்டாளர் தம்பி குவேந்தன் அவர்களே, எங்களுடைய பூநகரி பிரதேசத்தினுடைய கட்சியினுடைய அமைப்பாளர் தம்பி ரஞ்சன் அவர்களே, இன்று இந்த அரங்கிலே இலக்கம் 1 போட்டியிடுகின்ற வேட்பாளரும் சாவகச்சேரி ரிபோ கல்லூரியுடைய அதிபரும் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருந்தபாலன் சார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் வசதிப்பட்டி ஐயா அவர்களே, இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முழங்காவில் பிரதேச இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளை தலைவர் அரியநாயகம் ஐயா அவர்களே, எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே, வலைப்பாடு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாச தலைவர்
அண்ணன் ராசன் அவர்களே, மற்றும் முழங்காவில் மகாவித்யாலயத்தினுடைய முன்னாள் முழங்காவில் தேசிய பாடசாலையினுடைய அதிபர் கணவதி பிள்ளை ஐயா அவர்களே, இந்த அரங்கில் இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் பூநகரி பிரதேசத்தினுடைய தவிசாளர், மதிப்புக்குரிய தவிசாளர் திரு ஸ்கந்தராஜா அவர்களே, மற்றும் இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய கட்சியினுடைய இந்த கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட கிளையின் உபதலைவரும் என்னுடைய செயலாளருமான தம்பி பொன்காண்டன் அவர்களே, எங்களுடைய கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட அமைப்பாளர், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி வெள்ளமாரிதன் அவர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற எங்கள் அன்புமிக்க கிராமங்களின் பொறுப்பாளர்களே, செயல்பாட்டாளர்களே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, என்னுடைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பல்லாயிரம் மாவீரர்களை காவு கொண்ட மண்ணிலே எத்தனையோ ஆயிரம் பேரை இந்த மண்டபத்திலே கிடத்தி வைத்து மாலைகளிட்டு பூக்களிட்டு நாங்கள் பக்கத்திலே உள்ள துயிலம் இல்லத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலைப்பாடுகளோடு இன்றும் ஒரு அடையாளமாக இருக்கின்ற இந்த மைதானத்தின் மண்டபத்தின் முன்னால் நின்று பேசுகின்ற இந்த நிலையை நான் இந்த மனசிலே சற்று நினைத்து பார்க்கிறேன். 2008 எங்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவருடைய பூத உடல் வைத்திருந்த பொழுது, வித்துடல் வைத்திருந்த பொழுது இதிலே இந்த மைதானத்திலே ஒரு 3000 மேற்பட்டவர்கள் கொட்டும் மழையிடம் புடையோடு இருந்த நாட்களை நான் இந்த இடத்திலே நினைத்து பார்க்கிறேன். மன்னார் அடம்பனில் 1985 ஆட்காட்டி வழியிலே ஒரு பெரும் தாக்குதலை நடாத்தி 16 ராணுவ சடலங்களையும் 2 ராணுவத்தினரை உயிரோடு முதன் முதல் பிடித்து எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே முதல் சாதனை படைத்த லெப்டினன்ட் கர்னல் விக்கர் அவர்களுடைய உடல் வைத்திருந்த மைதானத்திலே ஒரு கூட்டத்தை நடத்துகிறோமே என்று நான் இதில் இருந்து கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். இதைவிட இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த பல நூற்றுக்கணக்கான எங்கள் சகோதரர்களை சகோதரிகளை இதே மண்டபத்தில் வைத்து நாங்கள் வீரவணக்க உரைகள் நிகழ்த்தி மலர் மாலை இட்டு பூக்கள் தூவி பக்கத்தில் உள்ள மயானத்திலே அடக்கம் செய்தோமே, அவர்களை விதைத்தோமே அந்த விருட்சங்களை என்று அந்த நாட்களை நான் இந்த இடத்திலே இருந்து எண்ணி பார்க்கிறேன். ஆகவே கால மாற்றங்களை சற்று சோசித்து பார்க்கிற பொழுது அந்த கால மாற்றங்களும் அந்த கால மாற்றத்தினூடாக வருகின்ற விளைவுகளும் ஒரு தேர்தல் களத்திலே உங்களோடு சில வார்த்தைகளை பேச வேண்டிய சூழலுக்குள் எங்களை தள்ளியிருக்கிறது. இலங்கையிலே தேர்தல்கள் வரும், இலங்கையினுடைய ஜனநாயகம் இலங்கையிலே ஜனநாயகம் பின்பற்றப்படுகிறது, இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற செய்திகளை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இங்கு ஒரு பெரிய மனித குலத்துக்கு எதிரான பேரவலம் நடத்தப்பட்டு மனித குலமே அழிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட மண்ணிலே இங்கு ஒரு ஜனநாயகம் பூத்திருக்கிறது, ஒரு ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது என்று உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டுமானால் ஒரு வருஷத்தில் 2 அல்லது 3 தேர்தல்கள் இந்த இலங்கையிலே நடக்கும். ஏனென்றால் இதைத் தவிர இலங்கையிலே இப்பொழுது வேறு ஜனநாயகங்களை காட்ட முடியாது. வெள்ளைவான் கடத்தல்களும் பல பேருடைய காணாமல் போதல்களும் இன்னும் இந்த மண்ணிலே எங்கு பார்த்தாலும் இராணுவ முகாம்களும் இராணுவ பிரசன்னங்களும் எங்களுடைய நிலங்களை அவர்கள் விழுங்கி வைத்திருக்கின்ற சூழல்களும் இந்த மண்ணிலே இருக்கும் வரை நாங்கள் இன்னும் இந்த மண்ணிலே நிம்மதி இல்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இல்லை, இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகம் இருக்கிறது, இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக தன்மை பூத்திருக்கிறது என்று சர்வதேச அழுத்தங்களுக்கு முகம் கொடுப்பதற்காக இலங்கை அரசு இந்த தேர்தல்களை நடத்தி கொண்டே இருக்கும். 2016 ஜனவரி மார்ச் மன்னிக்கவும் ஏப்ரல் மாதம் 8 நடைபெற இருக்க வேண்டிய இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு வருடங்கள் முன்னுக்கே கலைக்கப்பட்டு இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்றால் இலங்கைக்குரிய ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த பாராளுமன்றத்தை கலைத்து இப்படி ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. காரணம், இலங்கை மீது இவ்வாழ்ந்த குடிமக்களை தன்னுடைய சொந்த மக்களை பொஸ்பரஸ் குண்டுகளையும் கொத்தணி குண்டுகளையும் வீசி அவர்களை துடி துடியாக கொன்றொழித்த இலங்கை அரசின் மீது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த மரண அறிக்கை வருகிற செப்டம்பர் 2 இலங்கையிடம் இந்த மாதம் கையளிக்கப்பட்டு 2 மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முன்வைக்கப்பட போகிறது. ஆகவே மனித உரிமை ஆணைக்குழுவிலே வருகிற இந்த அறிக்கை
இலங்கையிலே ஒரு கடும் தாக்கத்தை செலுத்தப் போகிறது. கோட்டாபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா, 10 ராணுவ தளபதிகள் அதிலே பெயர் குறிப்பிடப்பட்டு அவருடைய பெயர்கள் வர இருப்பதாக ஒரு அனாமதிய தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இதை கண்டு இலங்கையும், இலங்கையிலே ஒரு சிங்கள பேர்ணவாத பௌத்த சிந்தனையோடு இருக்கிற அந்த பௌத்த பேர்ணவாதிகளும் கலங்கி போயிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவ்வாறு ஒரு அறிக்கை வந்த பிற்பாடு இலங்கையிலே ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்தால், அந்த தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச போட்டியிடுவாராக இருந்தால், மஹிந்த ராஜபக்ச சாதாரண சிங்கள மகனில் இருந்து படித்த உயர்ந்த சிங்களவன் வரை அவர்கள் சொல்லுவார்கள், அவரை மின்சார நாற்காலியிலே ஏற்றப் போகிறார்கள், தமிழன் ஏற்றப் போகிறான், ஆகவே தமிழனுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சிங்கள மக்களிடம் அவர்கள் இனத்து தேசத்தை அள்ளி வீசுவார்கள். அதனால் மீண்டும் அதீதமான, அது காந்தன் சொல்லுவார் அழகாக, சூரன் வேற தலையோடு வருவார். அவ்வாறுதான் அவர் திருநாகலிலே இப்பொழுது வேட்பாளராக இறங்கியிருக்கிறார். ஆகவே அவ்வாறு மஹிந்த ராஜபக்ச ஒரு வீறு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை இலங்கையினுடைய இப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் முன்னுக்கு எடுத்தார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஆகவே ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது அந்த தேர்தலிலே வந்துதான் நாங்களும் உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல முடியும். நீங்கள் அப்படி எங்களிடம் கேட்பதில்லை, ஆனால் சிலர் கேட்பார்கள். தேர்தல் வந்துவிட்டது, இவர்கள் கடைபிடிப்பார்கள், இவர்கள் வருவார்கள் என்று இந்த இபிடிபியை சேர்ந்தவர்கள், டாக்டர் சிவானந்தா என்கிற பெரிய சாத்தானின் ஒரு குட்டி சாத்தான் இங்கே இருக்கிறது சந்திரகுமார் என்பவர், இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னால் கொஞ்சம் அணிகள் வைத்திருக்கிறார்கள். இந்த சாத்தான்கள் வந்து இடரிடையே கொஞ்சம் வேதம் போத துவங்குவார்கள். இவர்களுடைய இந்த வேதங்களை எங்களுடைய மக்கள் நம்புவதில்லை. நம்பியிருந்தால் இந்த இவ்வளவு பேர் இந்த மைதானத்திலே கூடியிருக்க மாட்டார்கள். ஊராட்சி மன்றங்களை எங்களிடம் தந்திருக்க மாட்டார்கள். மாகாண சபையை எங்களிடம் தந்திருக்க மாட்டார்கள். அவை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உங்களிடம் தெளிவான சிந்தனை இருக்கிறது, உங்களிடம் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது, உங்களிடம் எல்லாவற்றிலும் அரசியல் ரீதியாக நீங்கள் தெளிவான எண்ணங்களோடு இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு அரசியல் பாடம் படிப்பிக்கவோ அரசியல் சொல்லவோ நாங்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆனால் சில இடங்களில் சில விஷயங்களை நாங்கள் இந்த இடங்களில் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இங்கே பொன்னாவளி பற்றி தம்பி பொன்காந்தன் சொன்னார், என்னுடைய பசுதிப்பள்ளி ஐயா அவர்களும் சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு முதல் பொன்னாவளி என்று பஞ்சாங்கம் பார்த்து 113 ஆண்டுகளுக்கு முதல் அந்த ஊருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். பஞ்சாங்கம் பார்த்து பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் வேற இந்து மகாவித்யாலயத்தினுடைய 100 ஆண்டு விழாவில் அந்த புத்தகத்திலே தான் பார்த்தேன். இது இன்னாரால் பஞ்சாங்கம் பார்க்கப்பட்டு பெயர் வைக்கப்பட்டதாக ஏன் பொன்னென்ற பெயர் முன்னுக்கு வந்திருக்க வேண்டும் என்று நான் எனக்குள்ளேயே யோசித்தேன். இந்த பொன்னாவளி கிராமத்தில் இருக்கின்ற சிமெண்ட் செய்யக்கூடிய அந்த கற்களை 300 அடி ஆழங்களுக்கு ஆய்வு செய்து, அதனை 50 வருஷங்களுக்கு அந்த கற்களை எடுத்து புத்தளத்தில் இருக்கிற டோக்கியோ சிமெண்ட் ஆலைக்கு கொண்டு செல்வதற்காக முழு வேலை திட்டங்களையும் ஒரு நிறைவு செய்திருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற பொன்னாவளியை பற்றிய அருமை எங்களுக்கு தெரியவில்லை. கொழும்புல இருக்கிற ஏசி ரூமுக்குள் இருக்கிற சிங்கள பொறியியலாளர்களுக்கும், சிங்கள புத்திஜீவிகளுக்கும், சிங்கள இனவாதிகளுக்கும் இங்கே என்ன இருக்கிறது என்று மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே வடக்கு கிழக்கு என்கிற எங்களுடைய தாயக மண்ணில் எங்களுடைய பொருளாதார வல்லமையை, எங்களுடைய இயல்மை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை தரக்கூடிய அந்த பொருளாதார முதுகெலும்பு பூநகரி மண்ணின், பொன்னாவளி மண்ணிற்கான இருக்கிற என்ற உண்மை உலகத்தில் இப்பொழுதுதான் பல பேருக்கு தெரியும். நாங்கள் ரோம் நகரம் பற்றி இருக்கிற பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்றுதான் நாங்கள் படிக்கிறோம். அழிந்து போன கிரேக்க தேசம், அங்கே அழிந்து போன கற்குயல்களே திரும்ப சிமெண்டுக்குரிய கற்களாக பாவித்து உலகத்திலே வளர்த்து வந்தது. நாங்கள் எங்களுடைய மண்ணுக்குள்ள இருக்கிற கல்லை இழக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் மீது இன்று பேரினவாதம், சிங்கள இனவாதம் தன்னுடைய முழு வீச்சையும் மிக மிக நிதானமாக நடத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். பக்கத்தில் இரணையும் நாங்கள் 12 கடல் மைல்கள் தான் இந்த இடத்திலிருந்து போக வேண்டும். நாங்கள் வரலாற்று ரீதியாக பரம்பரையாக தோன்றி வளர்ந்த மண். இரணதீவிலே நாங்கள் குடியேறி வாழவில்லை. என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், என் பூட்டன் பிறந்த மண் அது. அந்த மண்ணிலே
இன்று நாங்கள் போய் எங்களால் எங்களுடைய தென்னம்பிள்ளையிலே ஒரு தேங்காய் பிடுங்க முடியவில்லை. அந்த நாங்கள் நட்ட, என் பேரன் நட்ட, என் பாட்டன் நட்ட தென்னம்பிள்ளையில் இருக்கின்ற தேங்காய்களை அங்கே இருக்கிற கடற்படை எங்களுக்கு விற்கிறது. இதுதான் நாங்கள் பார்க்கிற அவலம். அங்கே விட்டுட்டு வந்த எங்களுடைய மாடுகளின் பால்களை கறந்து எங்களுக்கு விற்கிறார்கள். இங்கே கொண்டு வந்து யோசித்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிற சிறுதீவு, பக்கத்தில் இருக்கிற இரணதீவு, இந்த மண்ணிலே தென்னிலங்கையிலிருந்து நீர்கொழும்பிலிருந்து வருகின்றவர்கள், அவர்கள் அட்டை பிடிக்கிறார்கள், நண்டு வளர்க்கிறார்கள், அவர்கள் அங்கே எல்லா தொழிலும் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே போய் தொழில் செய்ய முடியாது. அங்கு போனால் அடி வாங்க வேண்டிய சூழல், அடிக்கிறார்கள். இதுதான் எங்கள் தேசத்தில் இருக்கிற வரலாறு. ஒரு புனிதமான ஆலயத்தை கொண்ட அந்த இரணதீவிலே இலங்கையிலேயே அண்டர் கிரவுண்டில் தண்ணீர் சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு தேசமாக இருக்கிற இரணதீவு மண்ணை இன்னும்ங்களால் 25 வருடங்களாக காலடி எடுத்து வைக்க முடியவில்லை என்றால் சிந்தித்து பாருங்கள். இது எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அந்த இடத்திற்கு நாங்கள் போக வேண்டும். நாங்கள் போவோம். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பயணத்தில் எங்களுடைய கால்களை வைப்போம். அதுதான் எங்களுடைய மிக முக்கியமானதும் கூட. நான் இந்த இரணதீவு மக்களுக்கும் கூட சொல்லியிருக்கிறேன், நான் இது பற்றி கிளிநொச்சி கச்சேரியிலே பேசுகிற பொழுது, நான் பாராளுமன்றத்திலே பேசுகிற பொழுது இதே இபிடிபியின் சந்திரகுமார் சொன்னார், அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் வீடு கொடுத்து விட்டோம், அவர்கள் எல்லாம் அங்கே போக விருப்பமில்லை, அவர்கள் அந்த இடத்தை விரும்பவில்லை என்றார். எங்கள் தேசத்தை இன்னொருவனுக்கு விற்பதில் அல்லது தம்பி பிரகாஷ் சொன்னது போல காட்டிக் கொடுப்பதில் கூட்டிக் கொடுப்பதில் இவர்களுக்கு வல்லவர்கள் யாருமே இந்த மண்ணில் இருக்கவில்லை. ஆகவே இது எங்களுடைய மண், இந்த மண்ணுக்கு நாங்கள் போக வேண்டும். இது நாங்கள் வெறும் உணர்ச்சிகளுக்காக பேசவில்லை. தயவு செய்து இது உணர்ச்சிகள் அல்ல. உணர்வு என்பது ஒரு மனிதனிடம் இருக்கிற பொழுதுதான் அவனால் உரிமை பற்றி பேச முடியும், அவனால் இழிப்பு பற்றி பேச முடியும், அவனால் இயல்பான வாழ்க்கை பற்றி பேச முடியும். அவை உணர்வுகளை இழந்தவன் மனிதனாக இருக்க முடியாது. அதனால்தான் இந்த தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் காலங்களில் நாங்கள் சில விடயங்களை உங்களிடம் நாங்கள் குறிப்பிடுகிறோம். மற்ற நேரங்களில் நாங்கள் இப்படி கொடி கட்டி இப்படி ஒரு மைதானத்திலே நாங்கள் ஒலிபெருக்கிகளை பூட்டி இந்த விடயங்களை நாங்கள் சொல்ல முடியாது, சொல்வதற்கு சூழலும் இல்லை. தேர்தல் வருகிற பொழுதுதான் ஒருவர் சொல்லுகிற கருத்திற்கும் நாங்கள் பட்ட துன்பங்களுக்குமான காரணங்களை சொல்ல முடியும். இன்னைக்கும் சிறையில் இருக்கிற எங்களுடைய ஆயிரக்கணக்கான போராளிகளுடைய விடுதலை இன்னும் இல்லை இந்த மண்ணில். இன்னும் நாங்கள் காணாமல் போனவர்களுக்கான பதில் இந்த நாட்டிலே காணவில்லை. நாங்கள் சொந்த இடங்களுக்கு இன்னும் போக முடியவில்லை. கிருஷ்ணகிரி மருதநகர் பரவி பாஞ்சான் இரணதீவு திரும்பி பாருங்கள். 25 வருடங்களுக்கு மேலாக எங்களால் அந்த மண்ணிலே கால் வைக்க முடியவில்லை. நல்லாட்சி இருந்தால், நல்ல அரசாங்கம் இருந்தால், அவர்கள் நல்ல ஆட்சி செய்கிறார்கள் என்றால் வந்த உடனேயே எங்களுடைய மக்களை சொந்த இடங்களில் சுதந்திரமாக போக அவர்கள் விட்டிருக்க வேண்டும். ஏன் விடவில்லை? ஆகவே இங்கே ஒரு சிங்கள இனவாதம், சிங்கள பேரினவாதம் எங்களை மறைமுகமாக தன்னுடைய பிடிக்குள் வைத்திருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். இதற்குத்தான் எங்களுக்கு ஒரு அரசியல் பலம் வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். வலிகாமம் வடக்கிலே 20 கிராம சபையோட பிரிவுகள் இன்னும் அந்த மக்கள் போக முடியவில்லை. மயிரிட்டி, காங்கேசந்துறை, தைத்தி, தோலாட்டி, சிந்தித்து பாருங்கள். மிக மிக முக்கியமான பராதி இந்த பிரதேசங்கள் வெற்றிலையிலிருந்து மரக்கரையிலிருந்து நாங்கள் செய்கின்ற உற்பத்திகளுக்கு யாழ்ப்பாண மண்ணில் பெயர் போன இடம். அங்கே இருந்துதான் நாங்கள் சிங்கள பகுதிகளுக்கே வெங்காயமும் மரக்கரிகளையும் அனுப்பியவர்கள். இந்த முழங்காவில் மண்ணில் இருந்து கூட வாழைப்புலையிலிருந்து உற்பத்தி செய்த பொருட்களை நாங்கள் அனுப்பி வைத்தவர்கள். ஆனால் இன்று விடுவதற்குள் தமிழை இருந்து வருகிறது. மருந்தடித்த மருந்தேற்றப்பட்ட பொருட்கள் மிக லாபகமாக வந்து செல்கிறது. இவை மாற வேண்டும். மாற வேண்டுமானால் எங்களுக்கான ஒரு சுயாட்சி வேண்டும். எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு தன்னாட்சி வேண்டும். அந்த தன்னாட்சி எங்களுடைய தமிழர்களுக்கே இருக்கின்ற இறைமையின் அடிப்படையில் அது உரித்து அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம். மிக தெளிவாக சொன்னார்கள், இலங்கை என்ற நாட்டுக்குள் நாங்கள் வடக்கும் கிழக்கும் வரலாற்று ரீதியாக சரித்திரபூர்வமாக ஒன்றாக இணைந்திருந்த தேசங்கள். கிரேக்கர்கள், ஒல்லாந்தர்கள் இந்த மண்ணுக்கு வந்தபொழுது, போர்த்துகேயர்கள் வந்தபொழுது, பிரித்தானியர்கள் வந்தபொழுது தங்களுடைய நிர்வாக இலகுபடுத்துதலுக்காக இரண்டுபட்டிருந்த பிரிந்திருந்த எங்கள் தேசத்தை சிங்களவரோடு இணைத்துக் கொண்டார்கள். ஆகவே நாங்கள் இறைமையோடு வாழ்ந்த எங்கள் மண்ணில், சுதந்திரத்தோடு வாழ்ந்த எங்கள் மண்ணில், எங்கள் இறைமையின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும்.
நீங்கள் அண்மையிலே பாருங்கள், பிரித்தானியாவிலே ஸ்கொட்லாந்து இருக்கிற ஒரு பெரிய மாநிலம், அந்த அயர்லாந்து 800 வருஷங்களுக்கு பிறகு இன்று தனிநாடாக சென்றது ஸ்கொட்லாந்து. அவர்கள் அங்கே பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தினார்கள், பிரிந்து செல்வதற்கான வாக்கெடுப்பு. அப்பொழுது அந்த மக்கள் கொஞ்சம் பேர் வாக்களிக்கவில்லை. காரணம், அவர்கள் சொன்னார்கள், பிரித்தானியாவோடு இணைந்திருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 45% வாக்களித்தார்கள். அவர்கள் அதை தோற்று போனார்கள். இப்பொழுது பிரித்தானியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல், கெமரூன் திரும்பவும் பிரதமராக வருவதற்கான தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த அதே ஸ்கொட்லாந்தில் பிரிவதற்கான, அந்த பிரிந்து செல்வதற்கான உரிமையை கேட்கின்ற கட்சி 53 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த மக்கள் பிரிவினையை விரும்புகிறார்கள். அவர்கள் இந்த நாட்டுக்குள் நாங்கள் பிரிந்து வர சுதந்திரமாக வாழ எங்களை விட்டு வந்து கேட்கிறார்கள். எங்கே இது ஒரு வளர்ந்த நாகரிகம், வளர்ந்த கல்வி, வளர்ந்த பொருளாதாரம், வளர்ந்த பிரித்தானிய நாட்டு. நாங்கள் காலம் காலமாக அடிமைப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த மண்ணிலே அடிமைகளாக வாழ்ந்த நாங்கள் எங்களுடைய உரிமை பற்றி பேச, எங்களுடைய வாழ்வு பற்றி பேச, எங்கள் நிலம் பற்றி பேச எங்களுக்கு 100% உரித்து இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு சமஷ்டி முறை இருக்கிறது, சுவிஸிலே ஒரு சிறந்த சமஷ்டி முறை இருக்கிறது, அண்மையில் பொஸ்னியாவில் கூட ஒரு சிறந்த சமஷ்டி முறை இருக்கிறது. அண்மையில் இந்தியாவை பாருங்கள், அயல் உள்ள இந்தியாவை, இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சரால் ஒரு சமஷ்டி முறை ஆட்சி செய்ய முடிகிறது. நாங்கள் எங்களுடைய மண்ணிலே, கிழக்கும் வடக்கும் இணைந்த மண்ணில் எங்களை நாங்களை ஆள்வதற்கான உரிமை உள்ள, போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் உள்ள, எங்களை நாங்கள் நிதி திரட்டுவதற்கான நிதி அதிகாரம் உள்ள ஒரு ஆட்சி முறையை நாங்கள் கோருகிறோம். அது சமஸ்தி அடிப்படையில் கோருகிறோம். இதனைத்தான் தந்தை செல்வா 70களில் தொடங்கி தலைவர் பிரபாகரன் 2009 வரை இந்த மண்ணிலே எங்களிடம் விட்டுச் சென்றிருக்கின்ற கொள்ளின் பலம். ஆகவே இந்த பலத்தை, இந்த பலத்திற்காக வாக்களியுங்கள். இப்பொழுது அரசியல் சூழல் மாறுது, நீங்கள் விரைவாக பாருங்கள். இம்முறை மைத்ரிபால சிறிசேனவும் மகிந்தவும் கைகொடுத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் நாங்கள் ஒரு சிங்கள பேர்மவாதிகள் தான் என்பதும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் கூட கடந்த ஜனவரி 8 ஒரு ஜனாதிபதி தேர்தலில் என்னுடைய மக்களிடம் மாற்றத்திற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டோம். நீங்கள் வாக்களித்தீர்கள். ரெண்டு பேரும் எங்களுக்கு எதிரிதான், மைத்திரியும் எங்களுடைய எதிரிதான், அவர்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. மஹிந்த ராஜபக்சவும் எங்களுக்கு எதிரிதான். ஆனால் எதிரிக்குள் ஒரு எதிரி மாற்றம், ரெண்டு எதிரிக்குள் ஒரு எதிரியை மாற்றுவதற்காக நாங்கள் வாக்களித்தோம். எங்களை யார் ஓட ஓட கலைத்தானோ, எங்களுடைய உடல்களுக்கு மேலும், எங்களுடைய ரத்தம் கண்ணீருக்கு மேலும் எவன் நின்று சிங்கக்கொடிகளை பிடித்து வெடி கொடுக்கிறானோ அவனை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் கடந்த ஜனவரி 8 வாக்களித்தவனை அனுப்பிவிட்டு வெடிகளை நாங்கள் கொடுக்கிறோம். இது எங்கள் வரலாற்றினுடைய அத்தியாயம். அதே போலதான் இந்த தேர்தலும் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே, அவரும் ஒரு கட்சியாக அவர்களும் எங்களை அளிப்பதற்கு கண்டனம் கட்டியிருக்கிறார்கள். இங்காலே மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன இவர்களும் நிற்கிறார்கள். ரெண்டு பகுதிக்கும் பெரும்பான்மை வராது. ஆகவே நாங்கள் யாழ்ப்பாண மண்ணில் 7 ஆசிரங்கள், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் என்பது கிளிநொச்சி உட்பட்ட 7 ஆசிரங்கள். இந்த 7 ஆசிரங்களில் நாங்கள் 7 எடுக்க வேண்டும், எடுப்போம். அதற்காக நாங்கள் 2 வாக்களிக்க வேண்டும், வீட்டுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த டாக்டர் சிவானந்தாவோடு நிற்கிற சந்திரகுமார் உட்பட்ட புதுருவிகள் வரலாற்று இனிமேல் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார்கள். இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது அவருடைய கடைசி அத்தியாயம். அவர்களுக்கு பின்னால் தெரிகின்ற இவருடைய வாழ்க்கை, இங்கே இருக்கின்ற சில இடங்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்வுடிக்கிறார்கள். இங்கே முழங்காவில் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன், நான் அதே இபிடிபியில் இருக்கிறவருடைய மகனுக்கு பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் இப்படியான மனிதர்கள் கேவலங்கட்ட புறப்புகளிடம் நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இனியும் திருந்துங்கள், இனியாவது நீங்கள் திருந்தி வாருங்கள். நாங்கள் தமிழர்களால் எங்கள் தேச விடுதலையோடு, எங்கள் வாழ்வின் விடுதலையோடு இந்த மண்ணிலே ஒன்றாக பயணிப்போம், நாங்கள் ஒன்றாக இருப்போம். நான் உதவி செய்கிறேன் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கு மகனுக்கு. நான் இதிலே நடந்த ஒரு விவசாய விழாவிற்கு வருகிற பொழுது அந்த மகனின் தந்தை என்னை கண்டு அழுகி போவார். ஏனென்றால் தன்னுடைய மகனுக்கு
படிப்பதற்கும் அவன் உதவி செய்கின்ற காரணத்தான். யோசித்து பாருங்கள், மனிதருடைய மனங்களை இப்படியான அற்ப உறவிகள் பதர்கள் இந்த மண்ணில் இருக்கார்கள். இந்த பதர்கள் வருகிற 18 தேதியோடு அகங்களிலிருந்து இல்லாமல் போவார்கள். இவர்களுக்கு இறுதியாக ஒரு கோரிக்கை, நீங்களும் வையுங்கள், இது ஒரு இறுதி சந்தர்ப்பம், இணைந்து கரங்கொடுங்கள், நீங்கள் செய்த பாவங்கள் கழுவப்படட்டும், இந்த மண்ணில் நாங்கள் மாற்றங்களுக்காக இணைந்து செல்வோம், இல்லையானால் ஒதுங்கி விடுங்கள், மக்களை காட்டி கொடுக்காதீர்கள், எங்கள் இனத்தை விற்காதீர்கள், எங்கள் இனத்தை தெருவு திறக்காதீர்கள், இதை நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். ஒவ்வொரு இடமும் சொல்லுங்கள், நானும் இந்த இடத்திலிருந்து நான் பகிரங்கமாக அவரிடம் கேட்கிறேன், இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். ஆகவே மாற்றங்களுக்கான இந்த தேர்தலில் 7 ஆசனங்களும் இந்த முறை எங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், இது நிச்சயமானது, எழுதி வையுங்கள். அதேபோல வன்னி மாவட்டம் 6 ஆசனங்களில் நாங்கள் 4 ஆசனங்களை கூடியது 5 ஆசனங்களை எடுக்க முடியும், 4 ஆசனங்களை நாங்கள் எடுப்போம். மட்டக்களப்பில் 5 ஆசனங்கள் நாங்கள் 4 ஆசனத்தை எங்களால் பெற முடியும். அம்பாறையில் 7 ஆசனங்கள், 2 ஆசனங்களை எங்களால் பெற முடியும். திருவண்ணாமலையில் 4 ஆசனங்கள், எங்களால் 2 பெற முடியும். நாங்கள் இம்முறை 20 மேற்பட்ட ஆசனங்களோடு பாராளுமன்றம் செல்லுவோம். அந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் பேரம் பேசும் ஆற்றலோடு ஐக்கிய தேசிய கட்சி வந்தால் என்ன, மைத்திரியினுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்தால் என்ன, அந்த பேரம் பேசும் ஆற்றலோடு எங்கள் இனத்திற்கான முடிவுக்கு, எங்கள் இனப்பிரச்சனைக்கு, இந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு யார் தீர்வு தர முன்வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க நாங்கள் தயாரான நிலையில் இருக்கிறோம். காரணம், எங்கள் பிரச்சனையை வடக்கு கிழக்கிணைந்த எங்கள் தாயாமண்ணின் பிரச்சனையை இவர்கள் தீர்க்க முன்வந்தால் நாங்கள் ஆதரவை வழங்க தயாராக இருக்கிறோம். இது மிக முக்கியமானது. ஆகவேதான் இந்த தேர்தலை நாங்கள் உங்களிடம் முக்கியமானதாக சொல்வோம். நாங்கள் வெறுமனே பொய் சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும், இதை இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே மக்களிடம் சென்று கேட்டோம், ஊராட்சி மன்றம் நடக்கிற பொழுது கேட்டோம், நாங்கள் வீடு கட்டி தரமாட்டோம், வீதி போட்டு தரமாட்டோம், வேலை பெற்று தரமாட்டோம், எங்களுடைய உரிமை வேண்டும். நான் இந்த மண்ணிலே தமிழன், இழந்து போன வாழ்விலிருந்து நான் எழுந்து நிற்பதற்கும், என் பிள்ளை நாளை இந்த மண்ணில் வாழ்வதற்கும் எங்களுக்கு உரிமை வேண்டும். அந்த உரிமைக்காக வாக்களியுங்கள் கேட்ட பொழுது, நீங்கள் பேசாமல் செல்லுங்கள், நாங்கள் அளிப்போம் வாக்கு, மக்கள் எங்களுக்கு ஆணை தந்தார்கள், நீங்கள் ஆணை தந்தீர்கள், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றியவர்கள். அதேபோல 2013 ஆண்டும் கூட மாகாண சபை ஒரு நிர்வாக அலகு, அந்த நிர்வாக அலகை நாங்கள் கையில எடுக்க வேண்டும், அது சரியா பிள்ளையா, அதிகாரம் இருக்கா இல்லையா, ஆனால் அதனை டக்ளஸ் சிவானந்தா போன்ற சந்திரகுமார் போன்ற பச்சோந்திகள் கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டோம். மக்கள் 30 ஆதரங்களை தந்து ஆணை தந்தார்கள். நாங்கள் வீணாக்கவில்லை, மக்களிடம் முன்னே செல்கிறோம் என்று வடக்கு மாகாணத்திலே ஒரு சிறந்த முதலமைச்சரோடு நாங்கள் ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலும் ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு தரும். ஆகதான் இது ஒரு தேர்தல்கள் எங்களுக்கு மிக முக்கியமான, இது ஒரு போராட்டம். இந்த வாக்கு சீட்டுகள் எங்களிடம் துப்பாக்கி இல்லை, இருந்தாலும் எடுக்க முடியாது, எங்களிடம் வாள் இல்லை, கத்தி இல்லை, இருப்பது 1-1 ஜனநாயக ஆயுதம் இந்த வாக்கு சீட்டு, இதனைத்தான் நாங்கள் வைத்து போராடுகிறோம். அதனால் இந்த தேர்தல்கள் என்ன ஜனநாயகத்தை உலகத்துக்கு சொல்ல இலங்கை விரும்புகிறதோ அந்த ஜனநாயகத்தை வாக்கு சீட்டால் நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதுதான் இந்த தேர்தலில் எங்களிடம் இருக்கிற மிக முக்கியமான கருவி. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிக மிக முக்கியமானதுதான். பாராளுமன்றம் என்பது சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகிற விடயம், பெருமனே உள்நாட்டுக்குள் உள்ள ஒரு விடயம் அல்ல. உலகம் ஒரு எம்பி மெம்பர் பார்லிமெண்ட் என்றால் அவரை வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஒரு இனத்தை பிரதித்துவப்படுத்துகிற கட்சி அதனுடைய எம்பிமார் என்றால் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஒரு விடுதலை வேண்டிய இனத்தை அவர்கள் வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஆகவேதான் நாங்கள் தமிழர்கள் எங்கள் இன அடையாளத்தை, எங்களுடைய வாழ்வியல் அடையாளத்தை சரியாக நாங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த தேர்தலில் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். உலகத்திற்கு நாங்கள் தமிழர்கள் என்ற செய்தியை மிக பலமாக நடத்த வேண்டும். உலகத்திற்கு கூட ஈழத்தமிழர்கள் தான் தேசிய அடையாளத்தை கொடுத்தவர்கள். இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் அந்த தேசிய அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள். மொரிஷியஸ் இருக்கிற தமிழர்கள் மொழியையே இழந்திருக்கிறார்கள். மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய அடிப்படைகளை இழந்திருக்கிறார்கள். ஆனால் உலகமெல்லாம் தமிழன் வாழ்கிறான், ஆனால் தமிழன்
தன்னுடைய கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் மொழியோடும் ஈழ தேசத்தில் தன்னுடைய எல்லைகளுக்குள் அந்த மண்ணிலே இறுக்கமான வாழ்வோடும் இன்றைக்கும் இருக்கிறான் என்கிற செய்தி பெங்களூர் தான் உலகத்துக்கு சொல்லப்பட்டது. அதற்கு வழிவகுத்தது எங்களுடைய ஒப்பற்ற தலைமை தேசிய தலைவர் பிரபாகரனும் அவருக்கு பின்னால் இருந்த போராளிகளும் அந்த மண்ணிலே அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு இன தேசிய அடையாளத்தோடு தமிழ் தேசிய இன அடையாளத்தோடு வாழ்கிறோம். அந்த வாழ்வுக்காகத்தான் நாங்கள் ஒரு நிரந்தரமான கௌரவமான தீர்வை அது நீடித்து நிலைக்கக்கூடிய தீர்வை இந்த மண்ணிலே நாங்கள் கேட்கிறோம். அண்மையில் நான் சுவிஸ் நாட்டுக்கு போயிருந்த பொழுது கூட அங்கே ஒரு அன்பர் சொன்னார், கவிஞர் வைரமுத்து அவர்கள் இங்கே வந்தார், அவருடைய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அப்பொழுது கவிஞர் வைரமுத்துவை அந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர் சுவிஸ் நாட்டு வெள்ளைக்கார கவிஞர் சந்தித்து கதைத்தார். அப்பொழுது அவர் கேட்டாரா நீங்கள் எந்த இடம் என்று. உடனே அவர் சொன்னாரா நான் இந்தியா என்று சொன்னார் வைரமுத்து. அவை அவர் கேட்டாரா இந்தியா என்றார், இந்தியா என்று சொன்னார். இல்லை 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 என்று அவர் உடனே பதவளித்து இல்லை நான் தமிழ்நாடு தமிழன் என்று சொன்னாரா. நீங்க தமிழன் என்றால் டைகரா என்று கேட்டாரா திரும்பி அந்த வெள்ளைக்காரன். யோசித்து பாருங்கள், உலகத்திலே தமிழன் என்றால் அவன் டைகர் என்கிற எண்ணங்களை கொடுத்தவர்கள் நாங்கள் தான். அது இந்தியாவாக இருக்கலாம் எந்த நாடாக இருக்கலாம், தமிழன் அவன் டைகர் என்கிற அடையாளத்தை கொடுத்தது எங்களுடைய ஈழத்தினுடைய ஒவ்வொருவருடைய தியாகம். ஆகவே நாங்கள் திருச்சி மண்ணிலே ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நிறைந்த துன்பங்களோடும் எவ்வளவோ துயரங்களோடும் கட்டி வளர்த்தவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் திருச்சியிலே ஒரு அரசியலை கட்டி வளர்க்க பட்ட பாடுகள் என்னோடு பலமாக இருந்த என்னுடைய தம்பிமார்கள் நீங்கள் எல்லோருடைய அந்த உன்னதமான ஒருங்கிணைந்த பணி நாங்கள் இன்று நிமிந்திருக்கிறோம். எங்கள் அலுவலகத்திலே கொண்டு வைத்தார்கள். என்னுடைய வலது இடது கரங்களாக இருந்த காந்தனையும் புகழனையும் கைது செய்து 9 மாதங்கள் சிறையிலே வைத்தார்கள். 6 தடவைகள் என்னை அழைத்தார்கள் 4வது மாடி. மஹிந்த ராஜபக்சே பாராளுமன்றத்தில் என் பெயரை சுட்டி நேர பேசினார், பண்ணி கொடுக்காட்டி கொண்ட சுடுவன் என்ற மாதிரி சொன்னார். இவ்வளவெல்லாம் கடந்து அந்த ஏதோ ஆண்டவன் தந்த அந்த நம்பிக்கையும் நீங்கள் தந்த ஆன்ம பலமும் எங்களை இந்த மண்ணில் ஒரு அரசியலை பலமாக்க நினைக்கும். என்னோடு கூட இருந்த தம்பிமார்கள் நீங்கள் எல்லோருடைய அந்த கூட்டு முயற்சி இந்த மண்ணிலே நாங்கள் ஒரு பலமான அரசியல் கலாச்சாரத்தை ஒரு பலமான அரசியல் அடித்தளத்தை நாங்கள் இட்டிருக்கிறோம். இனியும் நாங்கள் சிதையக்கூடாது, ஒற்றுமைதான் எங்களுடைய பலம். ஒற்றுமையோடு நாங்கள் திருநோக்கி மண்ணிலே மாவட்டம் சார்ந்து பலமான அரசியல் பங்களிப்பை நாங்கள் நடத்தி செல்ல எல்லோரும் தயாராக வேண்டும். அதனால்தான் இந்த தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த தேர்தலிலே நீங்கள் ஒருவர் 1000 பேராக மாற வேண்டும். ஒவ்வொருவரிடம் கேளுங்கள், இங்கு மட்டுமல்ல யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கிற உங்கள் உறவுகள் சகோதரர்களிடம் கேளுங்கள், இலக்கம் 10 சொல்லுங்கள். அண்ணன் மாவை சீனாதராஜா, நான் இங்கே வந்து சேர்ந்த அருந்தபாலன் சார் உட்பட இன்னும் 10 பேர், மொத்தமாக 10 பேர் கேட்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு பலமான சக்தியாக திருநோக்கி மண்ணில் ஒரு பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் காட்டுவதற்கு ஒரு வரலாற்றின் நீட்சியாக ஒரு பொன்னு நிறைந்த வரலாற்றின் அடையாளங்களை தந்த முழங்காவின் மண்ணிலே ஒரு எத்தனையோ 1000 நிற்குதர்களுக்கு நாங்கள் சத்தியம் செய்த மைதானத்தில் இருந்து எல்லோரும் இன்று சத்தியம் செய்து கொள்வோம். நாளை எங்களுடைய கையில், விடுதலை எங்கள் கையில், அதற்காக நாங்கள் இணைந்து போராடுவோம். நன்றிகள். தமிழ் தேசியத்தின் உணர்வோடு கிழக்கு மண்ணின் தலைமைத்துவத்தின் மதிமைகளை புரிந்திருப்பீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதை செய்தார்கள் என்கின்ற செய்தியை கேட்டிருப்பீர்கள். எதை செய்தார்கள் என்று கேட்பவர்களுக்கு எமது தலைமையின் கருத்தை விட்டு செல்லுங்கள். வீட்டுக்கும் பத்துக்கும் புள்ளடி கேட்டு தன்னோட தமிழனாக மாற்றுவதற்கு மனுஷங்கள் எமது கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் என்பதை உறக்கச் சொல்லுங்கள். எமது வீட்டுக்கும் பெற்றுக்கும் புள்ளடி கேட்டு மீண்டும் பாராளுமன்றத்திலே உரத்து குரலளிக்க மீண்டும் அனுப்புவோம் என்கின்ற உறுதியோடு அடுத்ததாக இந்த நிகழ்வின் நன்றி உரையினை எமது கேவிரம் பிரதேச செயற்பாட்டாளர் அரியரசனம் ஐயா அவர்களை ஆற்றுமாறு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வின் நிலவரங்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எல்லோருக்கும் எந்தான வணக்கம். கடைசியாக இந்த நன்றகூடைய பண்பாடாகிய இந்த நிகழ்விலே நீங்கள் மதிக்கக்கூடிய எங்களுடைய கௌரவத்துக்கு பாராளுமன்றம் இங்கே நிகழ்விலே கலந்து கொண்ட அறிமுக கட்டத்தில் வழங்கியதற்கு என்னுடைய பிரதேசம் சார்பில்
மாவட்டத்தை சரியமைக்க ரூலர் சார் ராஜா சார் அவர்கள் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு கற்றை வழங்கி அளித்து கூட்டமைப்பே